வணக்கம். அம்மாவின் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான், இது சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பன்னீர் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் தாளிக்க, பட்டை, லவங்கம். இதுக்கு அரைக்கிறதுக்கு சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, வெங்காயம், அப்புறம் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கிறது. தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. நம்ம புளி சேர்க்க போகிறதுல பட்டாணி, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிக்க வேண்டியதை தாளிச்சிட்டு இந்த தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் பற்ற வச்சு பட்டை, லவங்கம் அது மட்டும் தாளிச்சிக்கோங்க, சோம்பு தாளிக்க வேண்டாம். இப்போது இதோட நம்ம பன்னீரை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போது வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன், பன்னீரை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கியாச்சு, அதோட பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். அது ஏற்கனவே வெந்ததால் ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, லேசாக தண்ணி ஊற்றி குலுக்கிக்கலாம். மிக்சியை அலம்பி தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட தனி மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம். இது நம்ம குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது காரம் பிச்சுக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் அது. அது வதக்கும் போது போட வேண்டாம், இந்த மாதிரி போட்டுட்டு கொதிக்க விடுங்க. கடைசியாக தான் நம்ம பன்னீரை சேர்க்கணும். இது கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இது இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாடை போக. உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. நார்மலாக எப்படி ஊற்றுறோமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதில் நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா குழம்பு வந்து நல்ல மணமாக இருக்கும். பட்டீர் பட்டர் குழம்பு இது. கொஞ்சம் பன்னீர் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், சூப்பராக பன்னீர் பட்டர் குழம்பு ரெடியாகிடுது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.